ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கால் கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய கேரட்டை இது போல் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதன் கூட திரும்பியும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த போல் ஃபில்டரில் நல்லா வடிகட்டி நம்ம கேரட் ஜூஸை மட்டும் எடுக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கேரட் ஜூஸில் அப்படியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு பேனில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹையில் வச்சோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ லைட்டாக கொதித்ததும் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். இப்போ இதன் கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பாக்ஸில் அப்படியே சேர்த்துடலாங்க. இந்த பேட்டர் அப்படியே சேர்த்த பிறகு 3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை கூல் பண்ணணும். நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் ரெடி பண்ணிடலாம். தேங்காவை 2 உடச்சிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு டைரெக்டாக வந்து நம்ம ஸ்டவ்வில் காட்டணும். அதுக்கு ஈஸியாக வந்து தேங்காய் வந்து அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டாலே போதும், நம்ம முழுசாக நம்மளுக்கு தேங்காய் கிடச்சிரும். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காத்துலையோ இல்லை நார்மல் டிஷ்யூ பேப்பரில் வந்து ஆற விட்ட பிறகு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு அதை நம்ம அப்படியே பேனில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த ஈரப்பதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அவ்வளவுதான், நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம ஸ்வீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ஜெல்லி போல் வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி செஞ்ச டெசிகேட்டட் கோகோனட்டை இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான கேரட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.